அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபீல் குக்கிங். நபீல் குக்கிங்கில் இன்றைக்கி மெது வடை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. இந்த மெது வடை சாஃப்டாக மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக வரும். இதுக்கு இப்போ உளுந்தை ஊற வைக்கலாம். கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து அரைப்படி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி மூணு வாட்டி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்தை எடுத்தாலும் நல்லாயிருக்கும். வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்தில் வடை சுட்டால் சூப்பராக இருக்கும். வெள்ளை உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த கருப்பு உளுந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா தோல் அப்போ தான் உளுந்துலேருந்து தோல் விடும். இதுக்கு தோல் எடுக்கிறது ஒரு சர்மம் மட்டும்தான், இல்லை ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் வடை தோல் உளுந்தில். இப்போ நல்லா மூணு வாட்டி அலசி எடுத்த பிறகு நாலு மணி நேரம் ஊற வைக்கலாம். உளுந்துலேருந்து தோல் எடுக்கலாம். அது எடுக்கிற வீடியோ நான் காட்ட முடியல, ஏன்னா ஏன்னா ஒரு கையில் நான் வீடியோ எடுக்கிறனால தோல் எடுக்க காட்ட முடியல. இன்ஷால்லாம் அடுத்தடுத்த வீடியோ உளுந்து தோலை எப்படி எடுக்குதுன்னு நான் காட்டுறேன். என்றைக்குமே கருப்பு உளுந்தில் வடை சுட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பயப்படுறாங்க உளுந்து தோல் எடுக்க தெரியாதனால. ஒரு நாளைக்கு வீடியோ காட்டுறேன். இப்போது தோல் எடுத்த உளுந்து இப்படி தான் இருக்கும். இதை நம்ம உடனே மிக்சியில் போடாமல் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சா சூடு இல்லாமல் ஜில்லுண்டு நல்லா புசு புசுண்டு வரும். இந்த டயத்தில் நான் பாதி உளுந்து சேர்த்துருக்கேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒன்றரை பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு விட்டு விட்டு அரைச்சா இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு பவுனில் மாற்றிக்கிட்டு ஒன்றொரு பாதி உளுந்து எடுத்து அதையும் சேர்த்து நான் வரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். உளுந்து மாவை அரைச்சி எடுத்த பிறகு அதை நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் அடிப்போம். அடித்தா தான் நல்லா உப்பி வரும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். எண்ணெயில் வடையை போடும்போது மிதங்கிட்டு இருக்கோம், இல்லாட்டி அடியில் தங்கிடும். அடிக்கிறதுல தான் இருக்குது வடை சாஃப்டாக இருக்கிறது. என்றைக்குமே கிரைண்டர்லேயோ மிக்சியில் அரைச்சாலாம் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் கையால் அடிக்கிறது தான் நல்லா வரும் வடை. இப்போ நல்லா அடித்த பிறகு சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இந்த வடை மாவில் சேர்த்துக்கலாம். மல்லிகீரை பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் ஒரு கத்து கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்த பிறகு அதை கலக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் சூட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நான் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வடைக்கு கல்லெண்ணெய் சேர்ந்தால் சூப்பராக இருக்கும், அதனால் நான் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சூடு வர வரைக்கும் இப்போது வெங்காயத்தை அந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இன்னும் சூடு வந்துடுச்சு. இந்த டயத்தில் கையை தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை போட்டு அப்புறம் தட்டி குழி விட்டு அதை எண்ணெயில் விட்டால் வடை ரெடி. அதேமாரி எல்லா வடையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கை தண்ணி நனைச்சி நனைச்சிட்டு உதறிட்டு அதுக்கப்புறம் வடையை சுட்டால் வடை சூப்பராக வரும். வடைன்னா மொதல் மொதல் சமைக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக சொல்லலாம் பக்குவத்தை பார்த்துக்கிட்டா. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா மதங்கிக்கிட்டு நிற்கிது. இந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம். பொரியெலாம் இறங்கின பிறகு வடையை எடுத்துடலாம். மாவை நல்லா அடித்து வடை சுட்டால் இதுமாரி தான் மிதங்கும். இதை பாருங்கள் நல்லா மிதங்குது. இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இதேமாரியே கிழங்கு வடை வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா வடையும் சுட்டி எடுத்துக்கலாம். மெது வடை ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.